தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. நிறைய சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், தொழில் நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கும், நல்ல வேலை கிடைப்பதற்கும், போதிய அளவு வருமானம் பெறுவதற்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கும், வாழ்க்கையில் விரக்தியெல்லாம் மறைந்து மகிழ்ச்சி ஏற்படவும், நாம் ஒரு வருடத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எப்படி பயன்படுத்தலாம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் முதல் நாள், மாசி மாதத்தின் முதல் நாள், வைகாசி மாதத்தின் முதல் நாள், ஆவணி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த 4 நாட்களிலும் அதிகாலை 1:30 முதல் காலை 10:30 வரைய இந்த புண்ணிய கால நேரம் வரும். முழுமையாக 9 நேரங்கள் இந்த புண்ணிய காலம் அமையும். இந்த புண்ணிய கால நேரத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களாக வச்சு பிரார்த்தனை செய்யணும். நமக்கு விஷ்ணு ஸ்துதி அல்லது மகாலட்சுமி ஸ்துதி எதுவும் நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால், நாம் முறைப்படி பூஜை செய்யாதவர்களாக இருந்தோம் அப்படின்னாலும் விஷ்ணு ஆலயங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று நாம் விஷ்ணுவை வழிபடலாம். துளசி பூஜை, கோ பூஜை செய்வதற்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் ஏற்றது. முறைப்படி பூஜை செய்ய தெரியாதவர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று முதல்ல கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யணும். 27 பூக்களை வந்து தங்களுடைய கைகளில் வச்சுட்டு 27 முறை வந்து பிரகாரத்தை வந்து வலம் வரணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை வந்து கொடிமரத்துக்கு முன்பு வச்சுட்டு 27 சுற்றுகளை முடித்த பின்பு மீண்டும் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யணும். பின்பு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு தங்களோட பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டணும். நம்முடைய பிரார்த்தனைகள் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவதற்கு உள்ளாகவே நமது கோரிக்கைகள் வந்து நிறைவேறியே தீரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்கிறது வந்து மிகவும் சிறப்பு. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யப்படுற பூஜைகள் வந்து பல மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நாளில் அபிஷேக பொருட்களை வந்து இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். புது வஸ்திரங்கள் இறைவனுக்கு சாற்றி வழிபடலாம். அல்லது ஆபரணங்கள் வந்து இறைவனுக்கு சாற்றியும் வழிபடலாம். தான தர்மங்கள், அன்னதானம், ஆடை தானம் வழங்குதல் வந்து இந்த நாளில் சிறப்பை ஏற்படுத்தும். மஞ்சள் சரடு, வளையல் போன்ற மங்கள பொருட்களை பெண்களுக்கு தானமாக வழங்கலாம். காலணிகள் தானமாக வழங்கலாம். நீர், மோர், பானகம் போன்றவற்றை தானமாகவும் வழங்கலாம். இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் துளசியை இறைவனுக்கு அர்ப்பணித்து வழிபட்டாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு வருடத்திற்கு 4 நாட்கள் மட்டும் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம் வாழும் போதே அனைத்து விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று வளமான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி.